हाई फ्रेंड्स नम्म निव्या फुट मेकरला इनकी नम्म सूपराना और ब्रेकफास्ट और रेसिपी दा पाक्क पोरोम इदुक्कु वंदु पाथींगन्ना ना वंदु वरुत्त सेमिया दा एडुत्तिरुक्केन नम्म वंदु पायसत्तुक्कुलाम सेय्वोम इल्लैया अंद नल्ला रोस्ट पण्ण सेमिया एडुत्तिरुक्केन इंद सेमियाला नींग वंदु सूपराना और காலையில ஒரு டிஃபன் இல்ல ஒரு பாத்தீனா டின்னர் கூட நீங்க பண்ணி சாப்பிடலாம் வெறும் ஒரு ஒரு கப் இருந்ததுனா போதும் ரெண்டு பேர்ல இருந்து ஒரு மூணு பேர் அளவுக்கு சாப்பிற அளவுக்கு நமக்கு ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சேமியால இது ஒரு தடவை நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம வந்து பாயாசம் மட்டும் தான் அதை ட்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி ஹெல்தியான ஒரு பிரேக்பாஸ்டும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது செய்யிறதுக்கு நான் அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன் पात्र नल्ला सूडानதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு பாத்தீங்கன்னா ஒரு 4 கிராம் ஒரு பட்டை சேர்த்துக்கறேன் அதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கறேன் இது சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா mix பண்ணி விட்டுருங்க இது mix ஆனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு கேப்சிகம் அதாவது கொடமளகா ஒரு green கலர்ல நான் கட் பண்ணி சேர்த்துக்கேன் நீங்க அது என்ன கலர் இருந்தாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்ல கேப்சிகம் இல்லைனா நீங்க அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ் கூட நீங்க கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு நல்ல பழமான ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கறேன் இதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த தக்காளில நல்ல வெந்து நல்ல மசியட்டும் இப்போ கொஞ்சம் நல்லா அது வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேரட் கட் பண்ணி சேர்த்துக்கறேன் இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம நூடுல செய்யிறதுக்குலாம் நம்ம சேர்ப்போம் இல்லையா அந்த மாதிரி நீள சைஸ்ல கட் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாக்கிறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் சீக்கிரமே வெந்துரும் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஃபர்ஸ்ட் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா உப்பு சேர்த்துட்டு கலரி விட்டுறலாம் கேரட் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கறேன் அப்புறமா காரத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கேன் இது நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இதல வேக வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா கேரட்லாம் வந்து சீக்கிரமே வெந்துரும் ரொம்ப நேர வேக வேண்டிய காய் எதுவும் இல்ல கொஞ்சமா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா mix பண்ணனும் இப்ப தண்ணி வந்து நம்ம இப்ப சேக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சேமியா வேகிறதுக்கு மட்டும் தான் இது வந்து நல்லா கொதிச்சிரட்டும் இப்ப நம்ம தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்ப நம்ம எடுத்துக்கிற அந்த சேமியாவை அப்படியே சேர்த்து ஆரம்பிச்சிரணும் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணுங்க मिक्स பண்ணிட்டு உங்களுக்கு பாக்கும்போது தண்ணி அதிகமா இருக்க மாதிரி தெரியும் அப்படி இல்ல கரெக்ட்டான அளவுக்கு வந்துரும் வெந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் மேல தண்ணி நிக்கிற அளவுக்கு வச்சீங்கன்னாதான் அது வெந்து உங்களுக்கு சாப்பிரிறதுக்கு செம டேஸ்டியா உதிரி உதிரியா வரும் இது நல்ல வறுத்த சேமியா அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல வெந்து வரதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி தான் வைக்கணும் இப்போ நீங்க அடுப்பு கம்மி பண்ணி வச்சிட்டு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே சிம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது வெந்து நல்ல உதிரி உதிரியா வந்துரும் இப்ப நமக்கு நல்லா தண்ணி எல்லாம் வத்திட்டு நல்லா நம்மளோட இந்த சேமியா வந்து பாத்தீங்கன்னா உதிரி உதிரியா நல்லா வந்துருச்சு பாருங்க நல்லா சாப்பிடுற பக்குவத்துக்கு காய்கள் எல்லாம் வெந்து சேமியாவும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மல்லித்தழை தூவிக்கலாம் தூவிட்டு நம்ம அது நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு சாப்பிட கொடுத்துடலாம் நமக்கு சூப்பரான ஒரு சேமியா வச்சு நம்ம காலையில ஒரு ஹெல்தியான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க இப்ப நான் இதை உங்களுக்கு வேற பிளேட்ல மாத்தி காட்டுறேன் பாருங்க फ्रेंड्स நான் ப்ளேட்க்கு மாத்தி கொண்டு வந்திருக்கேன் நமக்கு சூப்பரான ஒரு நம்ம சேமியா வச்சு ஒரு ரெசிபி பண்ணிருக்கோம் கண்டிப்பா அதை நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததா எங்களுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க எங்க நிவியா ஃபுட் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இதுவரைக்கும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண फ्रेंड्स அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி ஓகே உங்களுக்கு சேனல தொடர்ந்து நீங்க லைக் கொடுத்துட்டே இருங்க உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ஓகே फ्रेंड्स இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் நான் வந்து உங்களை மீட் பண்றேன் ஓகே பை